நாங்களும் எல்லாரையும் வந்து கண்ணாடி விட முடியும். எடுப்போம். என்ன திமிர், என்ன அகந்த, எந்த இடத்துல ஆழ்வார்கள் பிறந்த மண் இது? பெரியாழ்வார் பிறந்த மண், நீங்க நினைக்கிற மாதிரி யாரோ பிறந்த மண் இல்லை. ஈவேரா பிறந்த மண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா மண்ணும் மண்ணா தான் இருக்கும். ஈவேரா பிறந்தது மண்ணும் மண்ணு தான். ஆழ்வாரை பத்தி இன்னை ஒருவர் யாராவது பேசுறதுக்கு நாக்கு எழும்புமே ஆனால் ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் எழுந்து நின்று நரம்பு புடைக்க கையில கிடைக்கிறது எடுத்து அடிப்போங்கிற பயம் இருந்தா பயமுத்துல அவங்க அப்பா வந்து பேசுவானா? அவர் சொன்ன மாதிரி அவர் அவங்க அம்மாவுக்கு என்ன ஸ்தானம் தராரோ, அவங்க அம்மா வந்து என்ன ஒரு அம்மாங்கிற ஸ்தானம் இருந்தா, அவர் அப்பா உண்மையா அம்மாவை நினைச்சா, ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை இந்து மக்களாகிய நாம் அனைவரும் ஆண்டாளின் குழந்தைகள். நம்ம அம்மாவை பழிச்ச அவர் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை நாம் எல்லோரும் அறவழியில் போராடுவோம். அவசியம் ஏற்பட்டால் நாங்கள் ஆங்காங்கே எல்லா ஊரிலும் இருக்கக்கூடிய அனைத்து கடவுளின் குழந்தைகளுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். நாங்கள் பிப்ரவரி 3 ஸ்ரீவில்லிபுத்தூரில் மன்னிப்பு வந்து கேட்காவிட்டால் நாங்கள் அங்கிருந்து தொலைபேசி மூலமும் நாங்கள் கூறுவோம். நீங்கள் எல்லோரும் நாங்கள் சொல்லுவது போல் நீங்கள் எல்லோரும் கூடியிருந்து இன்னொருவன் இந்து மதத்தை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்து மக்களை பிரிக்கக்கூடாது என்றால் நாங்கள் சொல்வதை போல் நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும். கேட்பீங்களா? அக்கப்பக்கத்தில் உள்ளவரே இதை கேட்க வைக்கணும். அக்கப்பக்கத்தில் உள்ளவரும் கேட்க வைக்கணும். நம்ம ஏன்னா இன்னைக்கு நம்ம இதை வந்து பாரிச்சு சேலத்தில் குளத்தூர்ல வந்து இதே ஆண்டாள் தாயார் சர்ச்சை பண்ண போறாங்களா? 3ஆம் தேதி அன்னைக்கு குளத்துப்பது ராஜபாளையத்தில் அவர் மட்டும் போயிட்டார். அடுத்தவங்க இன்னொருத்த பிறந்திருக்கோம், இன்னொருத்த வந்து ரெடி ஆகிட்டாங்க. குளத்துப்புதூர் உள்ள இந்த உலகத்திலேயே எந்த தாயையும் எந்த கடவுளையும் ரோடு மேல மேலே போட்டு பேசக்கூடாது. பேசினா சுவாமி சொன்ன மாதிரி நம்ம அங்கே போகணும். எல்லாரையும் சாமியார் எல்லாம் வந்து சும்மா உட்கார்ந்து இருந்தோம்.